செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் மகேந்திரவாடி ஊராட்சியில் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு பொது மருத்துவ முகாம், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் நேற்று நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு வட்டார மருத்துவ அலுவலர் ரதி தலைமை தாங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர் பரணிகுமார் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட டிஜிபி ஆலோசனை குழு உறுப்பினர் ரவீந்திரன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரமால் பெருமாள், ஒன்றிய கவுன்சிலர் கௌரி வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமை நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு தொடங்கி வைத்து சிகிச்சை அரங்குகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் மணிமாறன் திட்ட விளக்க உரையாற்றினார். முகாமில் பொதுமக்களுக்கு எடை, உயரம், பல், கண், இசிஜி, இரத்த அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்ட தொற்றா நோய்கள், பிசியோதெரபி, மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ இரத்த வகை ஆய்வக பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதற்கான இலவச மருந்து மாத்திரைகள் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொண்டு மருத்துவ பெட்டகம் உள்ளிட்டவை வழங்கினர். முகாமில் அங்கன்வாடி பணியாளர்களின் காய்கறி, கீரை வகைகள், சிறுதானியங்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்து கண்காட்சியும், டெங்கு காய்ச்சல், தொழுநோய் தடுப்பு முறைகள், கை கழுவுதல் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சித்த மருத்துவ பிரிவிலும் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டது. மகேந்திரவாடி அரசு மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த NSS மாணவர்கள் 25 பேர் முதியோர்களுக்கும் முகாமுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை செய்தனர். முகாமில் 685 பேர் கலந்து கொண்டு பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றனர். 7 பேர் மேல் மருத்துவ சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டனர். இதில் நெமிலி வீடியோக்கள் வேதமுத்து, சிவராமன், மண்டல துணை வீடியோ தீபன், டாக்டர் மணிகண்டன், சுகாதார ஆய்வாளர் மணி, பூஞ்செழியன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், பணியாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். முடிவில் வட்டார மருத்துவ மேற்பார்வையாளர் மோகன்ராஜ் நன்றி கூறினார். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.